அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் நகரில் கிணறு தோண்டியதற்கான 36 லட்சம் ரூபாய் தொகையை தராமல் ஏமாற்றும் திமுக மாவட்ட கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் 30 தொழிலாளர்கள் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், விழுப்புரம் நாராயண நகரில் வசிக்கக்கூடியவர் இந்த ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சொக்கநாதன் என்பவர். இவருக்கு சொந்தமான நிலம் அவரது சொந்த ஊரான மேலக்குந்தை கிராமத்தில் விவசாய நிலத்தில் கிணறு தோண்டுவதற்காக ஒரு குழுவினரை அழைத்துள்ளார். அதாவது அந்த கிணறு தோண்டும் பணியை சேலத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என அந்த 50 பேர் கொண்ட குழுவினர் அந்த அதிநவீன இயந்திரங்களுடன் கூடிய அந்த குழுவினர் அந்த கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது கடந்த 20ஆம் தேதி அந்த பணியை தொடங்கப்பட்டு 25ஆம் தேதி அந்த பணிகளை முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கிணறு தோண்டுவதற்கான பணமாக 36 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். ஆனால் அவற்றை கொடுக்காமல் அவர்களுக்கு உணவு மட்டுமே 2 நாட்களுக்கு அந்த பணி செய்த காலத்தில் உணவு மட்டுமே வழங்கப்பட்டு அவர்களுக்கான ஊதியம் மற்றும் பேசப்பட்ட தொகையானது 36 லட்சம் ரூபாயை வழங்காமல் அந்த சொக்கநாதன் என்பவர் ஏமாற்றியுள்ளார். இது குறித்து பல இடங்களில் காவல் நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் புகார் அளித்தும் எதுவித நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ந்து புகார் அளித்து அவர் மீது புகார் அளித்து அந்த மக்கள் பணம் கேட்டு வேலை செய்த பணத்தை கொடுக்குமாறு தங்களுக்கான கூலியை வழங்குமாறு வலியுறுத்தியதால் ஆத்திரம் அடைந்த அந்த சொக்கநாதன் என்பவர் அங்கு இருக்கக்கூடிய திமுக மாவட்ட கவுன்சிலர் அபிராமன் வனிதா என்பவர் மற்றும் அவரது கணவர் அபிராமன் ஆகியோருடன் சேர்ந்து அந்த வேலை செய்த பணியாளர்களை பெண்களையும் கூட பார்க்காமல் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கடுமையாக தாக்குதல் நடத்தி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் அந்த அதிர்ச்சி அடைந்த மிகவும் அச்சத்தில் இருந்த அந்த மக்கள் பல்வேறு இடங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காததால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் இங்கு ஒரு பெரும் பரபரப்பான ஒரு காட்சியாக இங்கு பார்க்கப்பட்டது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான விசாரணை மேற்கொண்ட போது இது போன்ற தொடர்ந்து இந்த பணி செய்தமைக்காக அந்த பணத்தை வழங்காமல் எங்களுடைய ஆளுங்கட்சியினர் சேர்ந்து எங்களை தொடர்ந்து அடித்து எங்களை ஊரை விட்டு காலி செய்து உடனடியாக செல்லுமாறு எங்களை மிரட்டுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். அதனால் அதையெல்லாம் காதில் வாங்காத அந்த காவல்துறையினர் ஏற்கனவே மனவேதனையில் இருக்கக்கூடிய அந்த மனு அளிக்க வந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கை காவல்துறையில் ஈடுபட்டதால் அந்த அவர்களுக்கு இருவருக்கும் உள்ளான தள்ளுமுள்ளி ஏற்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர்களிடத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறை தாக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுங்கட்சியின் ஆதரவாக காவல்துறையை செயல்படுவதாக கூறி காவல்துறையினுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் இங்கே நம்மால் பார்க்க முடியுது. இந்த விடியா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்பது இந்த ஒரு நிகழ்ச்சியே சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை செய்தவர்களுக்கு கூலி கூட வழங்காமல் ஆளுங்கட்சியினர் 36 லட்சம் ரூபாய் ஏமாற்றியது மட்டுமில்லாமல் ஒரு 36 லட்சம் கொடுக்காத ஒருவருக்கு தனி நபருக்கு ஆளுங்கட்சியினர் துணை போவது அதற்கு அதிகாரிகளும் காவல்துறையினரும் துணை போய் 50 பேர்கள் ஒரு வார காலமாக பசி பட்டினியால் வாடியிருப்பதை இந்த அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பது ஒரு நிர்வாக திறனற்ற உண்மையை பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை எதற்கெல்லாம் துணை போகிறது என்பது அவர்கள் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாக இங்கே பார்க்கப்பட்டது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் இங்கு வேறு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.